தொடர்வது விரைவு செய்திகள். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது இரண்டாவது தவணை தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள கேசி தண்டா என்னும் இடத்தில் பழங்குடியின சமூக மக்களுடன் இணைந்து அவர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து பழங்குடியின சமூக மக்களையும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வருமாறு அழைப்பு விடுத்தார். எந்தவிதமான தயக்கமும் இன்றி தடுப்பூசியை மக்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் பிராந்தியக்கரை ஊராட்சியில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை YMC சார்பில் கட்டப்பட்டுள்ள 109 வீடுகளை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் பயனாளிகளிடம் வழங்கினார். அத்துடன் மேற்கு பிராந்தியக்கரை பெரியகோவில் 10 கண்ணரிந்தன் கட்டளை ஆகிய கிராம மக்களுக்காக நிறுவப்பட்டுள்ள சமுதாய கூடத்தையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மக்களவை உறுப்பினர் செல்வராசு ஆகியோர் பங்கேற்றனர். கடந்த 2018 ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலினால் நாகப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் போலி ரசீதுகள் மூலம் வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அவர், வணிகர்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். வணிக வரித்துறை அலுவலர்கள் அனைவரையும் 100% வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் மூர்த்தி கூறினார். இமாச்சல பிரதேச ஆளுநராக ராஜேந்திர அர்லேகர் பதவியேற்றுக் கொண்டார். பிஜேபியை சேர்ந்த இவர் கோவா சட்டப்பேரவையின் சபாநாயகராக பதவி வகித்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி இமாச்சல பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்ட இவர் கோவாவை சேர்ந்த முதல் ஆளுநர் ஆவார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினராக 2 முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவாவில் பிஜேபி தலைவராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா தலங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அம்மாநில தலைமைச் செயலாளர் சுக்பீர் சிங் சாந்து வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் சுற்றுலா தலங்களில் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்தல் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்களில் எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்கலாம் என்று உத்தராகண்ட் அரசின் தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். கேரளாவில் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்துவதற்காக மத்ரு கவச்சம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் கர்ப்பிணிகள் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள பதிவு செய்யலாம் என்று அவர் கூறியுள்ளார். கர்ப்பிணிகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தடுப்பு மருந்து செலுத்த மாவட்ட அளவில் சிறப்பு தடுப்பு மருந்து முகாம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து கர்ப்பிணிகளும் அவசியம் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேரள சுகாதார அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் தங்களது வாக்குரிமையை இழக்கவில்லை என்பதை அடுத்த தேர்தலின் போது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட வாடகை வாகன ஓட்டுநர்கள் தாங்கள் வாக்களிக்க இயலவில்லை என்றும் வாக்களிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு, தேர்தல் பணியில் ஈடுபடும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அடுத்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர்.
சென்னையில் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக நேற்று 214 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 319 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முகக்கவசம் அணியாத 1149 பேர் மற்றும் தனிநபர் இடைவெளி கடைபிடிக்காத 76 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரசு ஊரடங்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கொரோனா தொற்றை தடுக்குமாறு சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.